நாட்டில் வேளாண் தொழிலை நம்பியுள்ள விவசாயிகளுக்காக பிரதமரின் கிசான் சஞ்சய் யோஜனா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பலனடைந்த விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதுகுறித்த ஒரு பார்வை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தமுள்ள சாகுபடி பரப்பளவான 2.5 லட்சம் ஹெக்டேர் ஏக்கரில் நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளம், மணிலா, கம்பு, சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. விவசாய தொழிலை முழுமையாக நம்பி வாழும் இம்மாவட்ட மக்கள் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்து வருகின்றனர். பருவமழை பொய்த்து போன காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனவே வேளாண்மையை நம்பியுள்ள மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவது பாரத பிரதமரின் கிசான் சஞ்சய் யோஜனா திட்டம்தான். தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற முறைகள் விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரையிலும், பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் 5 ஏக்கர் வரையிலும் நுண்ணீர் பாசனம் அமைக்கப்படுகிறது. இம்முறையை விவசாயிகள் பயன்படுத்துவதால் 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு லாபம் என்ற அரசின் நோக்கத்தை நிறைவேற்றி திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பலனடைந்து வருகின்றனர். இதுகுறித்து இம்மாவட்ட விவசாயிகள் பேசும்போது மத்திய அரசின் இத்திட்டத்தால் நடவு செலவு குறைவதோடு மகசூலும் அதிகரிப்பதாக கூறுகின்றனர். ஐயா மோடி ஐயா மூலமா 100% மானியத்தோட ட்ரிப் அமைச்சு கொடுத்தாங்க, சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்தாங்க. அதன் மூலயமா எங்களுக்கு வந்து நல்ல பலனாக இருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரிப் அமைச்சிருக்கோம். தண்ணி பற்றாக்குறை வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியுது. எங்களுக்கு வந்து கூலி ஆள் தேவைப்படல, இந்த மருந்து போகிறதுக்கு ஆட்கள் தேவைப்படல, இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு. சொட்டு நீர் என்ற திட்டத்தில் எனக்கு வந்து 100% மானியத்தில் எனக்கு வந்து சொட்டு நீர் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுனால எனக்கு வந்து தண்ணி பற்றாக்குறைன்றதே தெரில. என்னன்னாக்கா வந்து அதுக்கு முன்னே தண்ணி பாசியை கரும்பு நட்டுந்தோம். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் டெய்லி தண்ணி விட்றோம் இப்போ சொட்டு நீர் போடுறதுனால. அதனால் வந்து எங்களுக்கு வந்து 1 ஏக்கரை பாசுற தண்ணியில் வந்து நாங்கள் 2 ஏக்கரை கரும்பு நட்டுருக்கோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.